பிரான்சில் ஏற்பட்ட குழப்ப நிலைக்கு சுமூக தீர்வு, பிரதமர் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. பிரான்சில் தீவிரமடைந்துள்ள விவசாயிகளது போராட்டம் பாரிஸ் பிராந்தியத்தை நெருங்கிய நிலையில் அதனை தீர்வு காண பிரதமர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். பிரான்சின் தென்மேற்கு நகரமான ஓத் கஹோனிற்கு நேற்று மாலை விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கேப்ரியல் அட்டால் அங்கு விவசாயிகளை சந்தித்து அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இன்று வெள்ளிக்கிழமை பாரிஸின் முக்கிய வீதிகளில் தடைகளை ஏற்படுத்தி மறியலில் ஈடுபடுமாறு இல்து பிரான்ஸ் இளம் விவசாயிகள் கழகம் அழைப்பு விடுத்திருக்கிறது. தங்களது கோரிக்கைகளுக்கு திட்டவட்டமான பதில் கிட்டாதுவிடின் பாரிஸ் வீதிகளை முடக்குகின்ற இறுதிக்கட்ட போராட்டம் தவிர்க்க முடியாது என்று விவசாய அமைப்புகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தன. வீதிகளை முடக்குவது, காவல் நிலையங்கள் மீது குப்பைகளை கொட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகள் கால்நடை பண்ணையாளர்களது கோபத்தினை தணிப்பதற்காக பிரதமர் கேப்ரியல் அட்டால் சில அறிவித்தல்களை வெளியிட்டுள்ளார். உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் அரசு மதிக்கிறது. எஞ்சியுள்ள அனைத்திலும் மேலாக நாங்கள் விவசாயத்தை வைக்க முடிவு செய்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டார். அத்தோடு சில சலுகைகளையும் அவர் அறிவித்தார். குறிப்பாக எளிமைப்படுத்தப்பட்ட 10 நடவடிக்கைகளை பிரதமர் அறிவித்தார். விவசாய திட்டங்களுக்கு எதிராக மேன்முறையீடு செய்வதற்கான காலக்கெடு 4-2 மாதங்களாக குறைக்கப்படும் என அவர் கூறினார். விவசாயிகளின் கோரிக்கை மிக விரைவாக தீர்க்கப்படும் எனவும் OFB அலுவலகம் போலீசாரால் கண்காணிக்கப்படும் உள்ளிட்ட சில அறிவித்தல்களை வெளியிட்டார். OFB அலுவலகம் என்பது பிரெஞ்சு விவசாயிகள் கால்நடை பண்ணையாளர்களின் நலன்களுக்காக இயங்கும் ஒரு அமைப்பாகும். அவர்களுடன் விவசாய கண்காட்சிக்கு முன்பாக அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் எனவும் பிரதமர் உறுதியளித்திருந்தார். இதேவேளை பிரான்சில் விளைநிலங்களை பாதுகாக்கவும் விவசாயத்தை பாதுகாக்கவும் உருவாக்கப்பட்ட சட்டத்தினை மிக உறுதியாக செயற்படுத்தி விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் எனவும் உறுதியளித்தார். நீண்டகாலமாக தங்களது குரல்கள் செவிமடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்துள்ள விவசாயிகள் கடந்த 2 நாடெங்கும் வீதி வரியல்கள், வாகன பேரணிகளை நடத்தி வருகின்றனர். போலீஸ் நிலையங்கள் முன்பாக டயர்கள் எரிக்கப்பட்டு எதிர்ப்பு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. பொது போக்குவரத்து மற்றும் பொது நலனுக்கு இடையூறாக சில சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற போதிலும் கலவரம் அடக்கும் பாணியில் போலீசாரை களமிறக்குவது அரசு தவிர்த்து வருகிறது. விவசாயிகளது கோரிக்கைகளுக்கு நாட்டு மக்கள் மத்தியில் ஆதரவு இருப்பதாலேயே அரசு அடக்கி வாசித்து வருகிறது.